ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர் ஒவ்வொருவரையும் இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடர் மூலமாய் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளில் இருந்து உங்களுக்கு செய்யப்போகிற ஆசீர்வாதங்கள் பலமாய் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் விளக்கி காத்து கொள்வாராக. ஆமேன். நம்மதிலே அருமையான பிரதர் அமல்ராஜ், அவருடைய துணைவியார் சிஸ்டர் ராணி அமல்ராஜ், சிஸ்டர் அக்னல் வந்திருக்கிறார்கள். நமக்கு மிகுந்த சந்தோஷம் அவர்கள் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்மதிலே வந்திருக்கிறார்கள். அதற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நாம் இந்த நாட்களிலே சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரில் விசேஷமாக பார்த்துறோம். என்ன பிரதர், அதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, நிறைய காரியங்கள் நான் தெரிஞ்சு நாங்கள் அதை விட்டு விலகிட்டோம், விலகி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படுவதாக. உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நெசமாக தான் சொல்றீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ நம்ம ஒரு காரியம் பார்த்துட்டு வரோம். வெளிப்படுத்தல் 9-6-11 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் பாதாள குழியினுடைய திறவுகோள் கொண்ட ஒரு ஏஞ்சல் பாதாள குழியை திறக்கிறார். பாதாள குழி அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும், அபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாள குழி, பாதாளம் வேறு, பாதாள குழி வேறு, அது பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போய்கிட்டே இருக்குது. அதை வந்து ஒரு தூதன் திறக்கிறார். அதை திறக்கும்போது அதுலேருந்து கரும் புகையாக வெளியில் வருது. பெருஞ்சுழையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகைகள் வந்தது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் ஏராளமாக புறப்பட்டு வருது. இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி யோவான் வெளிப்படுத்தல விரிவாக நமக்கு விளக்கிட்டு வர்றார். இந்த வெட்டுக்கிளிகள் அதனுடைய உருவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து ஒரு 8 காரியங்களை அதில் சொல்கிறார். அதனுடைய உருவத்தை குறித்து பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் மறைந்திருக்கக்கூடிய வெளிப்பாடுகள். ஏன்னா ஆண்டவராய் இயேசு, நீங்கள் 6 பார்த்தா முத்திரையை உடைக்கிற. ஸோ இந்த கடைசி நாட்கள் முத்திரைகளை உடைக்கிற ஒரு காலம். இந்த சாத்தானின் ஆழங்கள் மூலமாக அநேக முத்திரைகளை கர்த்தராகிய இயேசு நமக்கு உடைத்து காற்றார். அதில் 8 விதமான காரியங்களும் 8 விதமான பொல்லாத ஆவிகளுடைய குழு அல்லது சாத்தானுடைய குழு. இதில் முதல் குழுலாம் பார்த்துட்டோம். யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்ததாம் அந்த உருவம், வெட்டுக்களின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது. இதை வச்சு நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். அவைகளுடைய தலையில் பொன்மயமான கிரீடங்கள் இருந்தது. இந்த சாத்தானுடைய குழுவையும் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்களைப் போல இருந்தது, இதை எடுத்துட்டோம். அவைகளுடைய கூந்தல் ஸ்திரிகளின் கூந்தலை போல இருந்தது, அவைகளை எடுத்துட்டோம். அவளுடைய பற்கள் சிங்கங்களின் பற்களைப் போல இருந்தது, அதையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன, அதை எடுக்கணும். இது என்ன குழு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல விசேஷமாக நம்ம பார்க்குறது மெரைன் ஸ்பிரிட், அதாவது தண்ணீரின் ஆவிகள். எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, தண்ணீர்லேயும் ஆவி இருக்கா? தண்ணீர்களின் தூதன் அப்படின்ற விதத்தில் இருக்குது மெரைன் ஸ்பிரிட். இந்த மெரைன் ஸ்பிரிட் அப்படின்னா தண்ணீரின் ஆவிகள் தானே, தண்ணீரின் ஆவிகள். அதை குறித்து வேதத்தில் எங்கேயாவது இருக்கா? அப்படின்லாம் இருக்குது. யோபுவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் லீவியத்தானின் ஆவி, அது எங்கே இருக்குன்னா தண்ணியில் இருக்குது. அதே மாதிரி பெகமூத்தின் ஆவி, அதுவும் தண்ணியில் இருக்குது. இன்னொன்று ஏசையில் இருக்குது ராகாபின் ஆவி,
அது வேணால் நான் உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேனே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 9 வசனத்தை நம்ம வாசிக்கப்போம். எழும்பு எழும்பு, பெலன் கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? எவ்வளவு அருமையா, ராகாப் அப்படிங்கிற தண்ணீரின் ஆவி, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும். அப்படின்னா சாதாரணமாக கடலை வற்றி போக பண்ணுறது ஆவிக்குரிய ஒரு தண்ணீர், நமக்கு ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற பரிசுத்தாவியானவர். அதே மாதிரி இந்த தண்ணி, இது வந்து ஆவிக்குரிய ரீதியில் பொல்லாத ஆவிகள் எழுப்புகிற தண்ணீர். நீங்கள் வெளிப்படுத்தல் 12 பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து வெள்ளம் போல தண்ணீர் வந்தது, அந்த தண்ணீரை வற்றி போக பண்ணும். யார் அப்படின்னா ராகாப். ராகாபை வதைத்ததும் நீதான் அல்லவோ அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ இதிலேருந்து பார்க்கும்போது தண்ணீர்களில் ஆவிகள் இருக்குது. அதனால தான் திடீர் திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது தண்ணியில் போனால் சரி இறந்து போயிட்டான் அப்படின்னு அடிக்கடி பார்க்குறோம். இதெல்லாம் என்னென்னா ஸ்பிரிட் ஆஃப் மெரைன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது, வாட்டர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஓசன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஆக தண்ணீர்களின் ஆவி அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த நாட்களில் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இதில் முந்தா நாள் ஜெர்மனிட்டு இருக்கும்போது எனக்கு கர்த்தர் ஒரு புது காரியத்தை உணர்த்தினார். ஏன்னா உலகம் மெத்திசையிலே இப்போ கொரோனா இருக்குது. இந்த கொரோனானா என்ன அப்படிங்கிறத பலரும் பல விதமாக சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை தான் இல்லைன்னு சொல்ல. அதை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், இந்த கொரோனா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அது என்னென்னா அதையும் ஆக்டோபஸ் அதையும் ஆண்டவர் வந்து எனக்கு கம்பைன் பண்ணி காட்டார். இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிற இந்த ஆவி தான் இந்த உலக மெத்தசையிலும் கொரோனாவை கொண்டு வந்தது, அதான் தலையான ஸ்பிரிட் அப்படின்ட்டு எனக்கு உணர்த்தினார். ஆக்டோபஸ் அப்படின்னா சாதாரண கனவாக வேறு, பேய்க்கணவாய் அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா பேய்க்கணவாய்? கேள்விப்பட்டீங்களா பேய்க்கணவாய்? கேள்விப்படல. பேய்க்கணவாய்னு இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டீமன் ஆக்டோபஸ் பேய்க்கணவாய் அப்படிங்கிறது. இந்த கணவாய் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பேய்க்கணவாய்ங்கிறது கடலில் மேலெல்லாம் தெரியாது. இது வந்து கடலில் பாறை இருக்குல்ல, அந்த பாறைக்குள்ள ஓட்டை இருக்கும், பொந்து இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். இந்த கடலில் போய் இந்த பேய்க்கணவாய் இந்த ஆக்டோபஸை பிடிக்கிறவங்க அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அந்த ஹோலை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த ஹோலில் கையை விட்டு இழுத்தாங்கன்னா ரப்பர் மாதிரி ஒட்டிக்கிறணும், இழுத்து எடுக்க முடியாதான். அப்படி இந்த கொரோனா வைரஸ் இதை கொடுத்த ஆவி மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதை கரெக்டாக தெரிஞ்சு, இதுதான் கொரோனா வைரஸினுடைய ஆவி அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு அதுக்காக ஜெபிச்சோம்னா கண்டிப்பாக என்னாயிரும், அந்த ஆவி ஓடி போயிடும். நீங்கள் நல்லா பாருங்கள், இஸ்ரேலில் ஏராளமான போர் வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் தாவீது ராஜா, தாவீது ஒரு பையன்தான், அவன் கல்லை சுழட்டி கரெக்டாக வயிற்றில் அடிக்கலை, கரெக்டாக மூக்கில் அடிக்கலை, கரெக்டாக நெத்தியில் அடித்தான். ஏன் நெத்தியில் அடித்தா? நெத்தியில் தான் அந்திகிறிஸ்து அடையாளம் போடப்படுறான். அந்த அடையாள முத்திரை ஏற்கனவே கோலியாத்தில் இருந்துச்சு. ஸோ என்ன செய்கிறான் இவன், கரெக்டாக அந்த நெத்தியில் அடித்த உடனே இருந்துருச்சு. ஸோ நம்மளை என்ன செய்ய போகிறோம், இதை பார்க்குற எல்லாரும் மிக முக்கியமான தொடரை பார்க்குறாங்க. என்னென்னா கொரோனா வைரஸை எப்படி நம்ம அழிக்கிறது? ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடி 5 விதமான கொரோனா அலைகள் உலகத்தில் வரும்.
ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படின் போது பல காரியங்களை ஆண்டவர் சொன்னார். அதை குறித்து அடுத்து எடுப்போம். அஞ்சு காரியம் சொன்னார். ஃபஸ்ட்டு அல்ஃபா, ரெண்டாவது பீட்டா, மூணாவது காமா, நாலாவது டெல்டா, ஐந்தாவது எம்யூ. இப்போ சவுத் அமெரிக்காலெலாம் எம்யூ மூ அப்படின்னு ஒரு இது வந்துருக்கு. அப்போ இத்தனை மொத்தம் அஞ்சு அலைகள் உலகமெங்கும் பார்க்கும்போது அந்த அஞ்சு அலைகளை தான் ஆண்டவர் சொன்னார். இனிமேல் வந்தாலும் சுற்றி சுற்றி இந்த அஞ்சு அலைகளுக்குள்ள தான் வரும். அல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எம்மு, இந்த அஞ்சு அலைகள். ஸோ இந்த அஞ்சு அலைகளை எப்படி நம்ம துரத்துறது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு அலைகளை குறித்து தேவன் என்னோட பேசும்போது, தேவன் எனக்கு உணர்த்தும் போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறது மறைஞ்சு பொந்துக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆவியை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது என்ன ஆவி அப்படிங்கிற, இது ஒரு ஆக்டோபஸ் ஆவி. இந்த ஆக்டோபஸ் ஆவியில் ஃபஸ்ட்டு என்ன செய்யுது, ஒரு டென்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கையை அப்படி விடுது. ஒரு கையை, இது உலகம் முழுவதையும் சுற்றி பரவி இருக்கிற இந்த கொரோனா வைரஸுக்கு காரணம் அக்டோபர் சாவி. இதில் முதல் கையை, முதல் டென்டக்கல்ஸ், முதல் கையின்னு வைக்கலாம் இல்லை முதல் கால்னு வச்சுக்கலாம், கை தான். அந்த கையை விட்டு முதல்ல என்ன செய்து, ஒரு மனுஷனுடைய கண்ணை மறைக்குது. ஸோ இன்றைக்கி உலகத்தில் ஒரு சில நாடுகளுடைய கண்களை இந்த ஆவி மறைச்சிருச்சு. அது எப்படின்னா, அந்த கிழக்கத்திய நாடுகள், நான் பேரை சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே அறிஞ்சிக்கலாம் கிழக்கத்திய நாடுகள் இவைகள்னு. இந்த கிழக்கத்திய நாடுகளில் உள்ள ஜனங்களுடைய அல்லது அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை மறைச்சிருச்சு, ஆவிக்குரிய கண்களை மறைச்சிருச்சு. அதனால தான் இந்த கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலையும் தாண்டவப்படுது. எப்படி கண்களை மறைச்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும், தங்கள் காதுகளினால் கேளாமலும், தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அவருடைய இருதயத்தை குணமாக்காமலும் இருக்க அப்படிங்கிறாரு. நான் உங்களை குணமாக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க கண்கள் இருள் அடைஞ்சு போயிருக்கு. கண்களை பற்றி பார்க்கும்போது 2 Corinthians 4:4 மிக தெளிவாக சொல்லுது. தேவனுடைய சாயலான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிய முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கினான் அப்படிங்கிறத சொல்லும்போது, ஆக்டோபஸ் பிரபஞ்சத்தின் தேவன் தான், சாத்தான் தான் பிரபஞ்சத்தின் தேவன். பிரபஞ்சம்னா என்ன? உலகம். அப்போ உலகத்தின் அதிபதி யார்? சாத்தான். அவனுடைய ஒரு சைடு தான் கொரோனா. எப்படின்னா, இந்த ஆக்டோபஸ் இருக்கு, இதுக்கு 3 இருதயம் இருக்குமா? ஆச்சரியமாக இருந்துச்சு. 3 ஹார்ட் இருக்குமா? இந்த 3 இருதயம்னும் போது எனக்கு போலி திருத்துவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியான வீடு ஆதி முதற்கொண்டு இருக்கிறார். ஆனால் இவன் வந்து போலி திருத்துவம். எப்படின்னா, கள்ளத்தீர்க்கதரிசி, மிருகம், அந்திகிறிஸ்து, இப்படி 3. இதுதான் இந்த ஆக்டோபஸினுடைய 3 திருத்துவம், பொய்யான திருத்துவம். கள்ளத்தீர்க்கதரிசி அப்படிங்கிற என்ன செய்வான்? பயங்கர அற்புதங்களை செய்வான். கள்ள தீர்க்கதரிசன் சொல்லுவான், தேவனையே மாற்றிடுவான். இது கள்ள தீர்க்கதரிசி. ரெண்டாவது மிருகம். மிருகத்தினுடைய அத்தனை செயல்களும் அதுக்கு இருக்கும். நான் துஷ்ட மிருகத்தோடு கூட போராடினேன் அப்படின்னு எஃபேசியர்களே, துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ துஷ்ட மிருகம். 3வது வலுசற்பம். வலுசற்பம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களை கீழே வளர்த்தாட்டுவது. இப்படி போலி திருத்துவமாக 3, என்னுடைய இதுக்கும் 3 இருதயம் இருக்கும்.
அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னா உலகத்தின் தேவனானவன், இது யாருன்னா இந்த கொரோனா வைரஸை உண்டு பண்ணக்கூடிய ஆக்டோபஸ், இது பிரபஞ்சத்தின் தேவனில் ஒரு வகை. இது என்ன செய்து அதில் நம்ம பார்க்குறோம், தேவனுடைய சாயலான சுவிசேஷத்தின் மறைந்த மறைப்பொருளை இவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி இவருடைய கண்களை குருடாக்கணும். இப்போ கிழக்கத்திய தேசங்கள் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டதுனால அந்த தேசங்கள் மேலே கொரோனா வைரஸ் பயங்கரமாக வருது. ஸோ அந்த தேசங்கள் கிழக்கத்திய தேசங்கள் வெளிப்படையும், எந்தெந்த தேசங்கள்ங்கிறத நீங்களே பார்த்துக்கிறங்க. அதை உட்காந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், இந்தந்த தேசங்களில் கொரோனா வைரஸ் வந்ததுக்கு காரணம் இவர்கள் தேவனுடைய சாயலான அந்த சுவிசேஷத்துக்கு கண்களை மூடிக்கிட்டாங்க. அவருடைய கண்கள் இந்த ஆவி என்ன செய்ய அக்டோபர்ஸ் ஒரு கையால் கண்ணை மறைக்குது. அப்போ உலகமெட்டு செயலையும் இந்த ஆவி எட்டு காலையும் என்ன செஞ்சுருக்கு, விரித்து வச்சுருக்கு. நல்லா யோசிப்பாருங்க, உங்கள் மனக்கண் முன்னால் இந்த ஆக்டோபஸை கொண்டு வாங்க, இதுக்கு எட்டு கால் இருக்குது. முத காலால் என்ன செய்யுது, கிழக்கத்திய நாடுகளை பிடிக்குது. எவ்வளோ தந்திரமாக சாத்தானுடைய ஆழத்தை பாருங்கள், சாத்தானுடைய ஞானத்தை பாருங்கள். இதைத்தான் யாக்கோபு சொல்கிறாரு, பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் இருக்குது. உலக ஞானம் இருக்குது, தேவ ஞானம் இருக்குது, பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் இருக்குது. இது பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம்தான் சாத்தானின் ஆழங்கள். அப்போ இதை குறித்து இந்த உலகத்தார் அறிந்துக்கிறணும், ஆவிக்குரிய ஜனங்கள் அறிஞ்சிக்கிறணும். வேதம் என்ன சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு என்ன அர்த்தம், அழிஞ்சு போகிறாங்க. என்ன பிரதர் சங்காரமாகிறாரெல்லாம் அழிஞ்சு போகிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த கை இதனுடைய ஒரு கையால் கண்ணை என்ன செய்யுது, மூடுது. கண்ணை மூடும்போது என்ன நடக்கும் சொல்லுங்கள், கதை மூடும்போது என்ன நடக்கும், இருக்கிற ஊரா இருட்டாயிரும். இருட்டானால் என்ன நடக்கும், நடந்து போனால் இந்த வழியும் தெரியாது, எந்த வழியும் தெரியாது. அப்போ ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை விட்டு விடுங்க, அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். ரெண்டு குருடனும் குருடனும் நடந்து போனால் எங்கே போய் விழுவாகலாம், குழியில் விழுவார்கள் அப்படிங்கு. அப்போ இன்னைக்கு பாருங்கள், தேசங்கள் ஐஸ்வர்யம் இருக்குது, பணம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், இந்த அக்டோபர் சாவியினுடைய ஒரு கையினால் என்ன ஆகிப்போச்சு, கண்ணை மறைச்சிருச்சு. கண்ணை மறைச்சா அவங்க போய் எங்கே விழுகிறாங்க, குழியில் விழுகிறோம். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், இன்றைக்கி இந்த உலகத்தில் நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். இந்த உலகத்தில் நல்லா சுகத்தோடு இருக்குன்னு தான் தேவ சித்தம். நீங்கள் 120 வயசு வர வாழுங்க வேணாம்னு சொல்ல, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறித்து எங்கே போகணும், பரலோகராஜ்யம், பரலோகராஜ்யத்துக்கு தானே போகணும். ஆனால் அதை விட்டுட்டு பாதாளத்துக்கு போனால் அது பயங்கரம்ல. அதனால தான் இந்த ஆவி, இந்த அக்டோபர்ஸ் ஆவி ஒரு மனுஷனுடைய கண்ணை போய் மறைக்குது. கண்ணை மறைக்கும் போது அவன் போய் குளியில் விழுந்துடுறான். ஆக கண்ணு வந்து ரொம்ப நமக்கு முக்கியம். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்கள் நிச்சயமாக திறக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். மத்தேயு 6:22 வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்போம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஆமாம், கண்ணானது சரீரத்தின், ஆமாம், அப்போ ஆவிக்குரிய சரீரத்துக்கு கண்ணு தான் விளக்கு. கண்ணை வந்து ஆண்டவர் சொல்கிறார் ஒரு விளக்குங்கிறார். விளக்கை கொளுத்து இப்படி வச்சுட்டேன்னு வைங்களேன், அந்த இடம் பூரா எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அப்போ நம்ம கண், ஆவிக்குரிய கண் தெளிவாக இருக்கும். இதைத்தான் ஃபஸ்ட்டில் என்ன செய்யுது சாசு, சாத்தான் வந்து ஃபஸ்ட்டில் கண்ணை தான் குருடாக்குறான். சிம்சோன்
நல்லா தேவ மனுஷன் இல்லையா? சிம்சோனை பற்றி காரியங்களை சொல்லுங்களேன். சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், கரெக்ட், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நியாயாதிபதி, நியாயாதிபதியும் கூட. அப்புறம் நசரேயன் தலை முடி எல்லாம் வளர்த்திருந்தார். அப்புறம் நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தார். ஒரு கழுத தடையை வச்சு எவ்வளோ பேரை கொண்டாம்புறார்? 1000 பேரை. ஒரு கழுத தடையை வச்சு கெப்பா என்ன ஸ்ட்ரென்த்! அவருடைய கண்கள் பிரகாசமாக தெரிஞ்சது, ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய பலன் அவருக்கு இருந்ததுனால. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவ்வளோ விசேஷமானவர் இல்லையா? ஆமேன். அப்புறம் வேற சிம்சானை பற்றி சொல்லுங்க. ஆண்டவர் அவரை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் கூட அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டார். அதனால தான் அவருடைய கண் வந்து பிடுங்கப்பட்டது. அவர் தேவனுடைய வல்லமையை பெற்றவர். ஒரு வேசி தலீலாள், அந்த பெண்ணோட அவர் தவறு செய்தார். அந்த நாட்களிலாம் கூட தேவ ஆவியானவர் அவரை விட்டு விலகலை, வான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் தேவன் அவருக்கு ஒரு ரகசியம் சொன்னார், உன்னுடைய தலைமுடி எப்பொழுது சிறைக்கப்படுகிறதோ அப்பொழுது உன்னிடத்தில் இருக்கிற பலன் போயிடும் அப்படின்ட்டு. அப்போ இந்த தலீலாள் போய் அவரை வாட்டி வதைக்கிறேன், உன்னுடைய விசேஷித்த பலம் எதில் இருக்குது, எதில் இருக்குது, எதில் இருக்குது போட்டு வதைக்கிற பாருங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பரிசுத்தவான். ஆனால் உன்னை மயக்கும்படி அநேக தலீலாள்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார். அந்த தலீலாள்களை என்னுடைய இருதயத்தில் ஆவியிலே நான் உணர்கிறேன். அநேகர் உன்னை சூழ இருக்கிறார். இதை பார்க்கிற அன்பு போதகரே, உம்மை குறித்துத்தான் நான் சொல்லுகிறேன். அநேக தலீலாள்கள் உன் ரகசியத்தை தெரிந்து கொள்ள புறப்பட்டு வந்திருக்கிறார், புறப்பட்டு வந்திருக்கிறார். உன் பெயர் ஏனோக். நீ ஒரு தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன். ஆனால் உன்னை சூழ தலீலாள்கள் நிற்கிறார்கள். ஒரு தலீலாள் அல்ல, பல தலீலாள்கள் உன்னை சூழ இருக்கிறார். உன் கிரீடத்தை பறித்து கொள்ள இதோ சாத்தான் அவர்களை அனுப்பியிருக்கிறான். பெஸ்ட் கிரவுன் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கிரீடம், பொன்மயமான கிரீடம், இது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்த அக்டோபஸ் என்ற ஆவி உன் கண்ணை குருடாக்கும்படி இதோ புறப்பட்டு வருகிறது. இந்த அக்டோபஸினுடைய கால்களிலே நான் விசேஷமான ஒரு காரியத்தை பார்க்கிறேன். சாதாரணமாக அக்டோபஸினுடைய கால்களிலே கண்கள் இருக்காது. ஆனால் இந்த கண்களை குருடாக்குகிற இந்த ஆவியினுடைய இந்த கால்களிலே நான் கண்ணை பார்க்கிறேன். இந்த கண் உன்னை பார்த்து வருகிறது. என் அன்பு பாஸ்டர் ஏனோக், உங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவ ஆவியானவர் உங்களை பற்றி தான் சொல்கிறார், ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இன்னும் தேவ ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், ஏனோக்கு என்ற பெயர் மாத்திரமல்ல, அந்த பெயரை சார்ந்த அநேக பெயர்கள் உள்ள பலரை பார்க்கிறேன். அந்த பெயருக்கு சபார்டினேட்டாக வரக்கூடிய பெயர்களை பார்க்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. கண்களை குருடாக்கும்படி உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பிடுங்கும்படி இதோ பொல்லாத ஆவி சாத்தான் இந்த அக்டோபஸனுடைய ஒரு கால் உன் கண்களை குருடாக்க வருகிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை என்று தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உன்னுடைய வார்த்தைகளை கவனமாயிரு, உன்னுடைய நாவை கவனமாய் காத்துக்கொள், உன் இருதயத்தை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள், அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். விலகி ஓடு,
பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. அவர்கள் கொடுக்கிற அற்ப பிரயோஜனத்துக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக அவர்களுக்கு பின்பதாக போகாதே என்று கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரத்தில் நீ குடிக்க வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிற அவைகளை குடித்து தீர மட்டும் ஜாக்கிரதையாயிரு. இதோ இது ஆவிக்குரிய ரகசியம், எதை உங்களுக்கு சொன்னேன், ஜாக்கிரதை. ஆமென். அப்போ கண்ணை குருடாக்குறதுக்கு காரணம் தேவன் கொடுத்த ரகசியத்தை அந்த ஸ்திரிக்கு சொல்கிறான். அது எவ்வளவு பெரிய காரியம். அவளோடு வேசித்தனம் பண்ணும்போது தேவன் வருத்தப்பட்டு தேவ ஆவியானவர் அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் தேவனுடைய ரகசியத்தை, தன் தலைமுடியில் தான் உடைய பலன் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலில் தான் ரகசியம் இருக்குது அப்படின்னு தேவன் சொன்னதை ஒரு நிமிஷ அற்ப சந்தோஷத்துக்காக என்ன செஞ்சிட்டார், அந்த ரகசியத்தை சொல்லிட்டார். அந்த பெண் அவரை என்ன செய்தாலாம், அவருடைய மடியிலே போட்டுக்கொண்டார். லைப்ஸ் ஆஃப் அ உமன், தன் மடியிலே போட்டுக்கொண்டார். போட்டுக்கொண்டவுடன் இவன் மயங்கிட்டான். தேவ பிள்ளையே ஜாக்கிரத போட்டு கேட்குற, உன்னுடைய ரகசியம் எதில் இருக்குது, உன்னுடைய மகாபலத்தின் ரகசியம் எதில் இருக்குது. முதல்ல சொல்கிறான், அந்த பச்சை நார் கொண்டு என் தலைமுடிய கட்டிட்டா போயிடும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி பொய் சொல்கிறார். விளையாட்டான பொய். நம்ம பொய் சொல்கிறோமா? பொய் சொல்ல மாட்டோம், பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிறேன், விளையாட்டாக நம்ம பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த பொய் நிறைவாகும்போது பொய்யின் ஆவி நாக்கில் வந்து உட்காந்தோம். அப்புறம் உள்ளே வர்றது பூரா பொய்யின் ஆவி பொய்யாக தான் இருக்கும். அதான் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆகாப்புக்கு முன்பாக 400 தீர்க்கதரிசிகள் என் நாவில் அந்த பொய்யின் ஆவி போய் உட்கார்ந்து பொய் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம ஜாக்கிரதையார், இவர் வந்து கடைசியில் அவளுடைய அந்த அலட்டல் தாங்க முடியாமல் உண்மையை சொல்கிறார். என்னுடைய தலை, என்னுடைய மகாபலத்தின் ரகசியம் என் தலைமுடியில் இருக்கிறது அப்படிங்கிற. எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள். இந்த மனுஷன் உண்மையின அந்த ஸ்திரீ தெளிவால் நம்பினார். பிளஸ்ட்ட போய் சொல்கிறார், வாங்க வாங்க சொல்லிட்டார். தலைமுடியை சிறைக்கிறேன், தலைமுடியை ஒழிக்கிறேன், இந்த மகாபலன் போயிடுச்சு. மொத அவன் செய்கிறது என்ன அப்படின்னா, பிளஸ்தர்கள் பொல்லாத ஆவிகள் செய்கிறது என்னென்னா, அவனுடைய ரெண்டு கண்ணையும் குத்தி குருடாக்கி. ஸோ இன்னைக்கு தேசங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய சாயலான சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி இதுதான் உலகத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, பரலோகத்தில் ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறத அறிய முடியாதபடிக்கு பைபிள் என்னப்பா, அது யாரோ ஒருத்தருடையதுப்பா, அதாவது படிச்சுட்டு போகிறாப்பா, நமக்கு எவ்வளோ வேலை கிடக்கு, நம்ம எவ்வளோ பிஸி, வி ஆர் ஆல் பிஸி பீப்புள், இதை போய்கிட்ட நம்ம போய் படிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு எத்தனை தேசங்கள் வேதத்தை மூடி வச்சிருச்சு. இன்னும் எத்தனை தேசங்களில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இன்றைக்கி வெறுமையாக்கப்பட்டு அது வந்து ஒரு கூடாரமாகவும் ஒரு கேளிக்கை விடுதிகளாகவும் எத்தனை விதமான பிஸ்னஸ் சென்டராகவும் தேவாலயங்கள் மாறிப்போச்சு தெரியுமா? நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ இந்த கொரோனா வைரஸ் இல்லை தேசங்களை பிடிக்கிறது ரைட்டாக தப்பா? தப்பா?
தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற மனுஷனுடைய கண் திறக்கப்படும். அதனால தான் கண் திறந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். லூக்கா 11:33-36 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஆமென், ஆமென். அப்போ விளக்கை கொளுத்தி என்ன செய்யக்கூடாது? மரக்காலின் கீழ் வைக்கக்கூடாது, விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அப்போ நம்மக்குள்ளே இருக்கிற விளக்கு, வேதமாகிய விளக்கு, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு, வெளிச்சமாக இருக்குது. அப்போ வெளிச்சமாக இருக்கிற இந்த விளக்கை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து மரக்காலின் கீழே. மரக்காலின் கீழே என்ன? மரக்கால் அப்படின்னா பிஸ்னஸ். மரக்காலின் கீழ் வைக்கிறது அப்படின்னா பிஸ்னஸில், பிஸ்னஸ்க்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வெளிச்சத்தை விற்றுறக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணணும், நல்லது, வியாபாரம் பண்ணணும். மரக்கால் அப்படி தான் அளந்து போடுறதானே வியாபாரம் பண்ணுறது. வியாபாரத்துக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வியாபாரத்துக்கு விற்றுறக்கூடாது. இப்போ நம்ம காலையில் 6-8 ஜோபம் வேத வாசிப்புன்னு வச்சுக்கிறோங்களேன், யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் வாங்க இங்கே இந்த முக்கியமான வேலை இருக்குது, உடனே மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. 6-8 பிரசிடெண்ட்டே ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஹெவன்லி பிரசிடெண்ட்டோட நான் என்ன செய்கிறேன்? பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன். அதனால் எத்தனை கோடி ரூபா வந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. நான் அவரோட பேசணும். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேற்றுமை நிழல் என்பதே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது தான் விளக்கை கொளுத்தி எங்கே வைக்கிறோம்? விளக்கு தண்டின் மேல் வைக்கிறோம், மரக்காலுக்கு கீழே வைக்கக்கூடாது. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் சிலர் வைப்பார். கட்டிலின் கீழ்னா சோம்பேறித்தனம், படுக்கையில் படுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நான் ரெஸ்ட்டுங்க. என்ன ரெஸ்ட்டு? நமக்கு ரெஸ்ட்டு எங்கே இருக்குது? பரலோகத்தில். பரலோகத்திலாம் ரெஸ்ட்டு. ஸோ ஆக்டிவாக இருக்கணும். நம்ம விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைக்காதபடிக்கு விளக்கு தண்டில் வைக்கணும். சோம்பேறித்தனம், லேசினஸ், இண்டோலன்ஸ், ஐடில்னஸ், நம்ம சோம்பேறித்தனமாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ சித்தத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவன் தன் வேலையை முடித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு பண்ணுறது. தன் ஊழியத்தை முடித்து கொண்டு சகரியா என்ன செய்தார்? தன் ஊழியத்தை முடித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும். எங்கே இருக்குது வீடு? பரலோகத்தில். ஆமாம், வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போகாமல் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்க என்ன முடியுமா? முடியாது. உங்களை தான் கேட்குறேன், உங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. நானும் என் வேலையை முடிச்சுட்டு எங்கே போகிறேன்? வீட்டுக்கு போகிறேன். உலகத்தில் நமக்கு வேலை கொடுத்துருக்கார் ஆண்டவர், மஸ்ட் ஒர்க். நம்ம வேலையை முடிச்சுட்டு நமக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற வீட்டுக்கு நம்ம போயிடணும். ஆக கட்டிலின் கீழ் வைப்பார்கள். நம்ம வியாபாரத்தினாலேயோ, சோம்பேறித்தனத்தினாலேயோ, அல்லது வேறு ஏதோ ஒரு அலுவலினாலேயோ நம்முடைய விளக்கு, கண்ணானது சரீரத்தின் விளக்கு, ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்கள் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த ஆவிக்குரிய கண்களை பொல்லாத ஆவி என்ன செஞ்சிச்சு? இப்போ தன்னுடைய ஒரு காலால் என்ன செய்துருச்சு? அப்படியே மறைத்து கொண்டு மறைச்சிருச்சு. ஸோ இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே மாதிரி
ஏழு சபைகளை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வருது. இதில் இதே மாதிரி கண் குருடாக்கப்பட்ட ஒரு சபை ஒன்று இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 2:18. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவ குமாரன் சொல்லுகிறதாவது. அவருடைய கண் எப்படி இருந்துச்சா? அக்கினி ஜுவாலை போல கண்களும். அந்த கண்களை தான் நமக்கு தர்றார். அல்லது நம்ம நட்சத்திரமா இருக்கிறோமா? நம்ம எல்லாருமே ஊழியக்கார எல்லாருமே நட்சத்திரம் தான். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள். அப்போ இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய கண்ணுக்குள்ளே இருக்குது. உன்னை தொடுகிறவன் என் அப்போ கண்ணுக்குள்ளே தானே இருக்கும். அப்போ அவருடைய அந்த கண்ணு வழியாக நம்ம பார்க்குறோம். அவர் கண்ணு பார்க்குது அப்படின்னா அந்த கண் வழியாக நம்மளே என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சோம். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆண்டவருடைய கண்ணுக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவருடைய கண் அக்கினி ஜுவாலையாக பார்க்குது. அப்போ அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே இருக்கிற நம்ம அந்த அக்கினி ஜுவாலை வழியாக தான் அவர் பார்க்குற விதமாக தான் நம்மளும் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குற அந்த தேவன் தியத்திரா சபையை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஏன் இடம் கொடுக்கிறாரு? இவர் வந்து ஒரு பாஸ்டர், சபையின் போதகருக்கு தேவனை எழுதுகிறார். இவர் என்ன செய்கிறாரு? ஏசபேல் அப்படிங்கிற என்று தன்னை தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிற, இஸ் நாட் ப்ராஃபிட்டஸ், அவள் வந்து தீர்க்கதரிசினி இல்லை. தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொள்ளுகிற அந்த ஸ்திரீ போதகர்கள் பேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவள் போதிக்கிறார். அந்த அம்மாவை எழுப்பி விட்டு போதனவன் சொல்கிறார். அப்போ இவருடைய கண் எப்படிப்பட்ட கண்ணாக இருக்குது? குருட்டு கண்ணாக இருக்குது. ஏன்னா அவள் யாருன்னு தெரியவே இல்லை இவருக்கு. தன் போகிற வழி என்னன்னுங்கிறத அவருக்கு தெரியலை. நீ அவளுக்கு இடம் கொடுக்குற, எதுக்கு இடம் கொடுக்குற? அதில் போட்டிருக்கு, அவளை போதிக்கிறதுக்கு இடம் கொடுக்குற. என்ன போதிச்சா? ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆமாம், பாஸ்டர்ஸுக்கு போதகர்களுக்கு போதிக்குது. என்னம்மா விசுவாசிகளோட இல்லை, போதகர் தான் போட்டிருக்கு. போதகர்களுக்கு போதிக்கிறது, நீங்களாம் போய் வேசித்தனம் பண்ணுங்கப்பா, நீங்களாம் விக்கிரகங்களுக்கு படைத்த புசிங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் கொடுக்க. இன்றைக்கும் இப்படி ஆள்கை இருக்குது. இன்றைக்கு இப்படிப்பட்ட மாறுபாடான உபதேசங்கள் இன்னைக்கு இருக்குது. வயசுத்தனம் பண்ணால் பாவம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு? நம்மளை கழுவிருச்சு. அதனால் நமக்கு பாவம் இல்லை, இனிமே அவருடைய ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சு. அதனால் நீங்கள் இப்படி செஞ்சால் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது இன்னைக்கு. உங்களுடைய கண் எப்படிப்பட்ட கண்? தைரியமா சொல்லுங்க. பயமா இருக்கா? எப்ப உண்மையை சொல்றதுக்கு என்னப்பா பயம் இருக்கு? குருடாக்கப்பட்டுருச்சு, கண்ணு குருடாக்கப்பட்டுருச்சு. இப்படி பண்ணு அப்படின்னு இடம் கொடுக்குற. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறதுக்கு கீழே போட்டிருக்கு. அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனால் அவளோ தன் துன்மார்க்கமான மார்க்கத்திலிருந்து திரும்ப தேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை, அதுல இருந்து மனம் திரும்பணும்னு அவளுக்கு விருப்பம் கிடையாது. நான் அப்படித்தான் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப என்ன செய்வேன்னு? இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி. என்ன ஆக்குவாராம்? கட்டில் கிடையாக்கி. கட்டில் கிடையாது என்ன அர்த்தம்?
படுக்கையில் ஒட்டுறது. அதனால் எல்லார் படுக்கையில் நடக்கிற எல்லாருமே இப்படி பாவிகள்னு சொல்ல, படுக்கையில் ஒட்டுவார் கட்டல் கடையாக்கி. அவளுடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். என்ன கொள்ளுவேன்னு சொல்றாரு? கொல்லவே கொள்ளுவேன். கொள்ளுவேன்னு சொல்லல, கொல்லவே கொள்ளுவேன். என்ன அர்த்தம்? வெரி வெரி மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றாருல, அது மாதிரி கொல்லவே கொள்ளுவேன், ஜாக்கிரத. அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். இப்ப இந்த தியேத்ரா சபையினுடைய கண் எப்படி குருடாய் இருக்குன்னு பாருங்க. ஜனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியது இருக்குது. நேரம் அதிகாயிருச்சு. இதை இப்போ நான் சொன்னதுலேருந்து நீங்கள் எல்லாருமே கவனமாக இதை கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவியை குறித்து கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் ஜபிக்கும்போது. இது ஒவ்வொரு தேசங்களையும் எப்படி பிடிக்குது, ஒவ்வொரு காலை எட்டு காலை வச்சு எட்டு விதமான தேச குழுக்களை எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ முதல்ல கிழக்கத்திய தேசங்கள், நீங்களே கிழக்கத்திய தேசங்கள் எதுன்னு பார்த்துக்கிறங்க, அதுகளுடைய கண்களை எப்படி குருடாக்கி வச்சுருக்கங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிறங்க, பார்த்துக்கிறங்க. இதை உங்களுக்கு விட்டுடுறேன் பாருங்கள். இப்போ அந்த தேசங்களுடைய கண்கள் குருடாக போயிருக்கு. ஏன்னா இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஆவி அவருடைய கண்களை என்ன செஞ்சிருச்சு, குருடாக்கியிருக்கு. இதனால தான் இந்த பகுதிகளில் கொரோனா வைரஸ், ஏன்னா கொல்லவே கொல்லுவேன்னு போட்டிருக்காருல கொரோனா வைரஸ். இதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். நிச்சயமாக இந்த அக்டோபஸின் கால் முறிக்கப்படும், நம்மை விடுதலை கொடுப்பார் கர்த்தருடைய ஆவியானவர். எங்கே இருக்கிறார், அங்கே விடுதலை உண்டு. சிம்சோன் எப்படியா ஒரு கழுதத்தாடு எடுத்து 1000 பெலிஸ்தீரில் கொன்னானோ, அதே போல் இந்த கொரோனா வைரஸ் முறிக்கப்படும், இந்த ஆக்டோபஸினுடைய கால் முறிக்கப்படும். வேற எங்கேயும் போயிடாதையே, தொடர்ந்து பாருங்கள். இப்போ சற்று நேர இடைவேளைக்கு பின்பதாக மறுபடியும் அவங்க சமூகத்தில் வந்து கேள்விகளை நம்முடைய அன்பு பிள்ளைகள் கேள்விகள் கேட்பாங்க. நீங்களும் கூட உங்கள் கேள்விகளை தயாராக வச்சுருங்க, எங்களுக்கு எழுதுங்க, அதுக்குண்டான பதில்களை நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். எங்களோடு கூட நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இதோ கீழே கண்ட அலைபேசி எண்களுக்கு எங்களோடு பேசினீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம், உங்களுக்கு ஜெபிப்போம் என்று ஆசீர்வாதமாக சொல்லி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அடுத்து வருவோம். ஆமாம். ஒரு தயவாய் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதாவது நம்முடைய பெத்தேல் தீர்க்கதர்சன மையம் தேவன் சொன்னபடி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அதை கட்டி முடிக்க 75 லட்சம் ரூபாய் தேவை. ஆகவே என் அன்பு போதகர்களே, விசுவாசிகளே, தேவன் உங்களை நிச்சயமாக ஏவுவாய். 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 75 பேர் நமக்கு தேவை. உங்கள் உதாரத்துவமான காணிக்கலினால் இந்த பெத்தேல் தீர்க்கதரிசன மையம் கட்டப்பட நீங்கள் உதவினால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God has instructed me to construct Bethel Prophetical Center. So we are constructing. We need 75 lakhs rupees. So if God insisted in your heart, please send 1 lakh. We need 75 members giving 1 lakhs. So if God insisted you, please give. God will definitely bless your family and all your deeds. Thank you. உங்கள் காணிக்கைகளை வங்கியின் மூலமாகவோ அல்லது டிடி செக் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். டிடி அல்லது செக் அனுப்ப வேண்டிய பெயர் Bethel Prophetic Trust. வங்கியின் விவரங்கள், அக்கவுண்ட் நேம் Bethel Prophetic Trust, அக்கவுண்ட் நம்பர் 9160200447250444, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793, அண்ட் அக்கவுண்ட் நேம் Bethel Prophetic Trust, அக்கவுண்ட் நம்பர்
701-003-122-1784. Bank name, Axis Bank. Branch, Karaikudi. IFS code, UTIB 000793. எங்கள் முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: பெத்தேல் ப்ராஃபிட்டிக் ட்ரஸ்ட், ஜெய்ஹிந்த் நகர், கழனிவாசல், காரைக்குடி 02, சிவகங்கை, தமிழ்நாடு, இந்தியா. இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் எங்களுக்கு சொன்னபடியினால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். இப்பொழுதும் அருமையான பிள்ளைகள் கேள்விகளை கேட்பார்கள், அதற்குண்டான பதில்களை கேட்க அவளோடு காத்திருங்கள். ஆக்டோபஸ் பற்றி சொன்னீங்கன்னே, ஆக்டோபஸ்க்கு மொத்தம் 8 கால்னு சொன்னீங்க. அந்த 8 காலில் ஒரு காலே வந்து கண்ணை மறைச்சி குருடாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் மீதி 7 கால் இருக்குது. அந்த 7 காலோட செயல்களை நம்ம நினச்சோம்னா பயமாக இருக்குது. அது இந்த 7 கால்களுடைய இதுவும் நீ அடுத்தடுத்து வருமானே? ஆமாம், அடுத்தடுத்து ஒவ்வொரு கால்களாக நான் சொல்லிக்கிட்டே வருவேன். சரி, இதில் முதல் காலில் வந்து கிழக்கத்திய நாடுகள்னு எடுத்துருக்கோம். இப்போ உலகம் முழுவதும் எத்தனையோ 100 கணக்கான நாடுகள் இருக்கு, உலகம் முழுவதும். அப்போ இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது, எந்த நாட்டையும் இதை விட்டு வைக்கல. ஆமாண்ணா, கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வியாதியாக இருந்தாலும் அதை கொண்டு வந்தது ஒரு ஆவி. இந்த ஆவிக்கு அனுமதி கொடுத்தது தேவன். அனுமதி கொடுக்காம அது வர முடியாது, யாரையும் தொட முடியாது. ஏன் அனுமதி கொடுத்தார் அப்படின்னா, ஜனங்களுடைய பாவம, அந்த பாவத்தினால தேவன் வந்து அனுமதி கொடுத்தார். அந்த அனுமதியை பெற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்து இது பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தேசங்களாக பிடிக்குது. அந்த தேசங்களை குறித்து இனி வர்ற நாட்களில் வந்து இதனுடைய ரகசியங்கள், வெளிப்பாடுகள், இதனுடைய கருகலான சத்தியங்கள், ஆழங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இது தொடக்கம்தான். முதல் கண்ணை தான் நம்ம பார்த்தோம், முதல் காலை வச்சு கண்ணை மறக்கிறது தான் பார்த்தோம். இனிமே கை, கால், வாய், காது, வயிறு, இடுப்பு இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கும்போது என்னென்ன எந்தெந்த தேசங்கள் எந்தெந்த பகுதிகளை எப்படி எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்து கடைசியாக இதுகளெல்லாம் எப்படி விரட்டுறது, இந்த ஆவிகளை உலகத்தை விட்டு எப்படி விரட்டுறது அப்படிங்கிறத கடைசி சாப்டரில் நம்ம சொல்லுவோம். எல்லாருமா சேர்ந்து அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மேல் மனம் இறங்கி இந்த ஆவியை துரத்துவார். அந்த ஆவி போயிருச்சு அப்படின்னா இந்த வியாதி நம்மளை விட்டு கடந்து போயிடும். இன்றைக்கி தேசத்தில் ஏராளமான ஊசிகள் கண்டுபிடிச்சாங்க, கோவாக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக், இன்னும் என்னென்னமோ நிறையா மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க, போடுறாங்க. ஆனால் போட்டாலும் மியூட்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. திருப்பி 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 ஆல்ஃபாங்கிறாங்க, பீட்டாங்கிறாங்க, காமாங்கிறாங்க, டெல்டாங்கிறாங்க, எம்யூங்கிறாங்க, ஒன்றுன்னா சொல்கிறாங்க. இப்போ நிஃபா வைரஸா கேரளாவில் இப்போ நிஃபான்னு, ஆமாம், நிஃபா அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஒன்று வருது. அது எதுலேருந்து வருது அப்படின்னா ஃபுட் பேடு, பழந்தண்ணி வவ்வால், அதிலிருந்து வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எப்படி மிருகங்கள் மூலமாக, பறவைகள் மூலமாக இந்த வைரஸ்கள் பரவும். அந்த வைரஸ்களுடைய பெயர்களைத்தான் சொல்லலை, ஆனால் இதெல்லாம் எப்படி பரவும் அப்படிங்கிறத குறித்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. கர்த்தர் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ரகசியங்களை சொல்லுவார். நீங்கள் எங்கேயும் போயிடாமல் ஒவ்வொரு சாத்தானின் ஆழங்கள் தொடரலையும் இதை குறித்ததான விசேஷித்த காரியங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்புகள் என்ன, தேவனுடைய நடப்பு என்ன, பொல்லாத ஆவிகளின் நடப்பு என்ன, இவைகளையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு மிக ஆவலாய் வந்து அமர்ந்தால் நாம் பொல்லாத கேட்டுக்கு தப்பித்து கொள்ளலாம். இவைகளுக்கு தப்பாமல் தான் நம்முடைய மூதாதையராகிய ஏவாள் அம்மா இதற்கு தப்புவதற்கு சரியான வழி தெரியாதபடியினால்தான் அவர்கள் அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தினுடைய அந்த வார்த்தையில் விழுந்து போனார். அதனால் உலகம் பொல்லாத கேட்டில் அமிழ்ந்திருக்கிறது. இந்த கேட்டுக்கு தப்பும்படி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அடுத்த கேள்வி ஏதாவது கேட்குறீங்களா? ஆனால் நீங்கள் சொல்லும்போது பரலோக திருத்துவம் சொன்னீங்க, அதே மாதிரி பிசாசும் வந்து திருத்துவத்தில் இருக்குது. போலி திருத்துவம், போலி திருத்துவத்தில் ஆக்டோபஸுடைய காலில் வந்து கண் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது கூட போலி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பரலோகத்தில் இருக்க நான்கு ஜீவன்களுக்கும் வந்து உள்ளும் புறமும் கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த போலியாக வச்சிருக்கிற சத்ருனுடைய அந்த கண்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? பரலோக திருத்துவம் அப்படிங்கிற பரிசுத்த திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அதே மாதிரி போலி திருத்துவம், கள்ளத்தீர்க்கதரிசி மிருகம் அந்தி கிறிஸ்து, இவைகள் இவையெல்லாம் தேவனுடைய செட்டப். அதே போல் ஆக்டோபஸனுக்கு மூணு இருதயம் இருக்குது, அந்த மூணும் போலி திருத்துவம், கள்ளத்தீர்க்கதரிசி மிருகம் வலு சர்ப்பம், இது மூணும். இது மூணுடைய செயல்களை குறித்தும் வெளிப்படுத்த விசேஷத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த போலி திருத்துவத்தில் உண்டான ஒரு பகுதி தான் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் அப்படிங்கிறது பேய்க்கணவாய் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குழிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. இதை நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் இந்த கால்களில் கண் இருக்குது அப்படிங்கிறார். கண் அப்படிங்கிறது ஒரு ஜீவன், ஒரு ஜீவன். அந்த கண்ணு வழியாக என்ன செய்யுது, இது வந்து பார்க்குது. பார்க்கும்போது தான் என்ன செய்யுது, இந்த கண்ணு வழியாக பார்க்கும்போது என்ன ஏது அப்படிங்கிறது. இதுக்கு கண் இருக்குது. இந்த கண்ணு போய் மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்ணை என்ன செஞ்சது, மறைச்சிருது. மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்படுது. எப்படி அப்படின்னு கேட்டால், மனுஷனை தேவன் படைக்கும்போது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருந்தது. மாம்சீகமான கண்கள் அவனுக்கு அவ்வளவு இது இல்லை. ஆவிக்குரிய கண்களில் தான் ஆதாம் வந்து ஒவ்வொரு மிருகங்களையும் பார்க்கும்போது அந்த மிருகத்துக்கு மேலே எழுதப்பட்டிருக்க அவருடைய பெயர்கள், ஸ்லைன் சிங்கம், பேர்ட் கரடி, டைகர் புலி, எலஃபண்ட் யானை, அப்படி இல்லையே இருந்தது. இவர் அந்த தெய்வீக கண்ணை பார்த்து அந்த கண்கள் மூலமாக தான் இவர் எல்லாமே சொல்கிறார். இதனால தான் அவங்க நிர்வாணிகள் அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியலை. காரணம், இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலைஸ், ஆவிக்குரிய கண்கள் தான் திறந்துருந்துச்சு. ஆனால் இந்த பழத்தை சாப்பிடும்போது தேவன் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கண் திறக்கப்படுறதுனால அதை சாப்பிடாதே அப்படின்னார். சாப்பிட்ட உடனே இவர்களுக்கு ஒரு கண் திறக்கப்படுது. அதை நீங்கள் ஆதி ஆகமத்தில் பார்க்கலாம். ஆதி ஆகமம் 3:7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கண் திறக்கப்படும். அப்போத்தான் இவங்களுக்கு என்ன தெரியுது, இச்சை இதெல்லாம் உண்டாகுது. அவங்க வந்து தாங்கள் நிர்வாணிகள் அப்படிங்கிறத உறிஞ்சு அறிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கண் இவங்களுக்கு திறக்கப்பட்டது, இன்னொரு கண் மூடப்பட்டது. என்ன கண் மூடப்பட்டது, ஆவிக்குரிய கண் மூடப்பட்டது. இந்த ஆவிக்குரிய கண்ணை மூட வைக்கிறதுக்காகத்தான் பொல்லாத ஆவிக்கு இந்த கண் திறக்கப்பட்டிருக்கு. இந்த காலில் ஒரு கண் திறந்திருக்கு. இந்த கண் திறந்திருக்கிறதுனால தான் வந்து என்ன செய்யுது, நம்முடைய கண்களை மறைக்குது. ஸோ நம்ம தேவ ஆவியை பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது தான் பல காரியங்களையும், பரலோகம், பாதாளம், பூமியில் ஆவிக்குரிய மண்டலங்கள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுக்குறார். இதனால தான் பவுல் சொல்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு எஃபேசியரில் சொல்கிறாரு. அதே மாதிரி சங்கீதக்காரன் சொல்கிறார், உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டோபஸினுடைய ஒரு கால், ஒரு கண்ணை மூடியிருக்கு அப்படின்னா அந்த கண்களுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். நிறைய பார்க்கணும் அப்படின்னா பெரிய தொடராக போயிடும், அது வந்து நமக்கு கஷ்டம். அப்போ இந்த கண்கள்
மூடி இருக்கும்போது ஆண்டவரே ஏசாயாறு பத்தில் சொல்கிறாரு, அதே மாதிரி மத்தேயு 6:22 இதெல்லாம் வேத வசனங்கள் தெளிவாக இருக்குது. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். பொல்லாத ஆவி நமக்கு அந்த ஆக்டோபஸினுடைய ஒரு கால் மூலமாக மூடப்பட்டு இன்றைக்கு கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற தேசங்கள் இன்றைக்கு விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். பொல்லாத ஆவிகளுடைய கண்களை தேவன் குருடாக்கி போடுவாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறது ஜானஃபர்ல் தாஸ்.